ஹே காய்ஸ், இன்னையிலேருந்து சரியாக 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வரோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலையும் அவளுக்கு பயங்கரமான வயிற்று வலியும் தலை சுத்தலும் வந்துருச்சு. அதனால் அவளோட பேரண்ட்ஸ் அவளை அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த ஊரில் நிறையா குழந்தைங்க திடீர்னு காணாமல் போகிறாங்க, இறந்து உடம்பு கிடைக்குதுன்னு சொல்லி அந்த ஊரே பரபரப்பாக இருக்கும்போது இந்த பொண்ணு இப்படி வந்தும் அவங்க அம்மா அப்பா பயங்கரமாக பதறிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனே இந்த டாக்டர்ஸ் அந்த பொண்ணை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணோன்னே அந்த டாக்டர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ஷாக், என்னென்னா அந்த பொண்ணோட உடம்புல ஒரு டிஃப்ரெண்ட்டான நோய். அந்த நோய் எதனால் வரும்னா, ஹியூமனோட பிரெயினை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் நிறையா குழந்தைங்க காணாமல் போனோனையும் இந்த டாக்டர்ஸ் வந்து இதை அப்படியே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கேஃபட்டீரியா போகிறாங்க. கேஃபட்டீரியா போய் அங்கே இருக்க அந்த குக் செஃப் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் தான் இங்கே இருக்க குழந்தைகளை இப்படி மாற்றிட்டுருக்கீங்க, இவங்களை கடத்தி அவங்களுக்கு ஹியூமன் பிரெயினை கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து கேனபிளிசமை வந்து அவங்களோட இதில் இன்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஒரு சைடு போயிட்டுருக்கும்போதே இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த டிசீஸோட நேம் குருன்னு சொல்லுவாங்க, KURU. அந்த டிசீஸோட ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. அந்த பக்கம் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதில் ரெண்டுக்கும் நடுவில் யாருக்குமே புரியலை, குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க, இப்படி ஒரு பொண்ணுக்கு ஆயிருக்கு. அதனால் அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் இப்படி இருக்கு. ஆனால் அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த டிசீஸ் இருக்குது, வேறு யாருக்குமே இல்லை. அப்போ இந்த காணாமல் போன குழந்தைங்கள என்ன, இந்த கேஃபட்டீரியாவில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சீவியராக அந்த ஊரே அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது ஒரு டாக்டர் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது, உனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எப்போ இருந்துப்பா வருதுன்னையும், இப்போ தான் ரீசெண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே இந்த டாக்டர்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட், இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லவும் அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது இந்த பொண்ணு பயங்கர ஷார்ட் டெம்பர். அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியறதில்ல. இது எல்லாத்தையும் அப்படியே இன்வெஸ்டிகேஷனில் அவங்க நோட் பண்ணிட்டு வர 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 அப்படியே போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது, இந்த பொண்ணு தான் அவங்க கூட படித்த மொழியும் மற்றவங்களையும் கொன்று அவங்களோட ஹியூமன் பிரெயினை சாப்பிட்ருக்கு. அதனால தான் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு டிசீஸ் வந்திருக்கு. இதை கேட்டோடனையும் அந்த ஊரில் இருந்த மக்கள், டாக்டர்ஸ், ஒட்டுமொத்த ஊரே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் ஆயிட்டாங்க.